Hi friends, welcome back to Tamil Amazing Fact. தொண்டையில ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படினு சொல்லப்படுற குரல் வளை எதுக்கு இருக்கு? ஆண்களோட செஸ்ட்ல நிப்பிள் இருக்குல, அதுல பெண்களுக்கு வர மாதிரியே பால் வருமா என்ன? இந்த மாதிரி ஆண்களோட உடம்புல இருக்கிற சில சுவாரஸ்யமான விசித்திரமான உண்மைகளையும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபீமேல் ஆரிஜின்ஸ். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் கரு உருவாகும் போது பெண்ணா தான் இருப்பாங்களாம். என்ன கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குதா? ஆனா இதுதான் உண்மை. மொத 5-ல் இருந்து 6 வாரம் வரைக்கும் கருவுல எக்ஸ் குரோமோசோம்ஸ் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் தான் கருவுல இருக்கிறது ஆனா பெண்ணா அப்படின்றதே தீர்மானிக்குது. 2 எக்ஸ் குரோமோசோம் ஒன்னு சேர்ந்தாதான் அந்த கரு பெண்ணா உருவாகுது. அதுவே எக்ஸ் ஒய் குரோமோசோம் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் கருவுல ஆண் உருவாகுது. கரு உருவாகி மொத 5-ல் இருந்து 6 வாரத்துக்குள்ள எல்லாருமே பெண்ணா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒய் குரோமோசோம் தான். இந்த ஒய் குரோமோசோம் தான் இந்த இடத்துல கபடி ஆடிட்டு இருக்கு. நம்ம மாலு எப்படியாவது தட்டு தடுமாறி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கருக்குள்ள போய் சேர்ந்துட்டாருனா அங்க இருக்கிற எக்ஸ் குரோமோசோம தூக்கி போட்டு பந்தாடி அங்கேயே செட்டில் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த கருவோட பாலினம் ஆணா மாறிடும். ஒருவேளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம மால் அங்க போய் சேரலனா அந்த கருவுல இருக்க பாலினம் பெண்ணா மாறிடும். ஆனா இது நம்ம கையில இல்லப்பா, ஆண்டவன் கையில தான் இருக்கு. அதனால இனிமே எல்லாருமே ஆண் அப்படின்ற கர்வத்தை அடக்கிக்கோங்க. ஏன்னா மொத 5-ல் இருந்து 6 வாரம் வரைக்கும் நம்மளும் பெண்ணா தான் இருந்திருக்கோம். பால்ட்னஸ். குளிச்சு முடிச்ச உடனே பாத்ரூம்ல உங்க முடி அங்கங்க செதறி கிடந்தா உடனே அலறாதீங்க. ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 50-ல் இருந்து 100 முடி கொட்டுறது சர்வசாதாரணம் தான். ஏன்னா நம்ம தலையோட ஸ்கால்ப்ல 100,000 ஃபாலிகிள்ஸ் இருக்கும். அதனால 50-100 முடி கொட்டுறதுலாம் ஒரு மேட்டரே இல்ல. அதுவே ஓவரா கொட்டுச்சுன்னா கடைசியில சொட்டை தான். இந்த சொட்டையால பல பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுலயும் பல பேர் விக்கெல்லாம் வச்சுட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அம்மாவோட எக்ஸ் குரோமோசோம் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்ல. ஒருவேளை நம்ம அப்பாக்கு சொட்டை இருந்துச்சுன்னா நமக்கும் சொட்டை வரதுக்கு 60% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேல் ஹார்மோன்ஸ் தலையில இருக்க ஃபாலிகிள்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதனால புது முடி அந்த இடத்துல ஜெனரேட் ஆகுறது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அப்படியே ஜெனரேட் ஆனாலும் முடியோட திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படியே கம்மி கம்மியாகி கடைசியில சொட்டையில போய் விட்டுரும். ஓ, அப்ப சொட்டைக்கு இதுதான் காரணமான்னு கேட்டா இது மட்டும் இல்ல. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, தேவையில்லாததெல்லாம் சாப்பிடுறது கூட சொட்டைக்கு ஒரு காரணம் தான். எல்லாருக்கும் டீனேஜ்ல தான் முடி கொட்ட ஆரம்பிக்கும். அதுலயும் மொத்த முடியும் கொட்டுறதுக்கு 15-ல் இருந்து 25 வருஷமாவது ஆகும். அதுக்குள்ள ஏதாவது பொண்ணை கரெக்ட் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடுங்க. அப்படியும் இல்லையா ஏன் ஃபீல் பண்றீங்க? பொண்ணுங்களுக்கு முடி இருக்கிற ஆம்பளைங்க விட முடி இல்லாத சொட்டைங்களை தான் ரொம்ப பிடிக்குமா? அதனால சொட்டையா இருந்தாலும் உங்களுக்கு செம்ம ஃபிகர் மாட்டும் அப்படின்ற தைரியத்தோடயே இருங்க. மென்ஸ் ஃபேசஸ் ஏஜ் ஸ்லோவர் தென் உமன்ஸ். வயசானா கூட ஆம்பளைங்களோட முகம் பெண்களை கம்பேர் பண்ணும் போது ரொம்பவே யூத்தா தான் இருக்குமா? அதுக்கு காரணம் ஸ்கின்ல இருக்கிற கோலோஜனோட கான்சென்ட்ரேஷன் பெண்களை கம்பேர் பண்ணும் போது ஆண்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் கம்மியாக ஆரம்பிக்குமா. அதனாலதான் ஆண்கள் ரொம்ப வயசானா கூட அவங்களோட முகத்துல சுருக்கங்களை அவ்வளவு சீக்கிரம் பார்க்கவே முடியாது. ஒருவேளை ஸ்கின்ன ஒழுங்கா பாத்துக்கலனாலோ, அப்படி இல்லையா வெயில ஓவரா சுத்தினாலோ ஆண்களுக்கு பெண்கள் மாதிரியே சீக்கிரமா சுருக்கத்தை காட்டி குத்துருமா? எக்ஸாம்பிள், பெண்கள் அவங்களோட ஸ்கின்னை ரெகுலரா மெயின்டைன் பண்ணி எப்பவுமே சன்ஸ்கின் லோஷன்லாம் போட்டு பெர்ஃபெக்ட்டா வச்சிருந்தாங்கன்னா நம்மளை விட அவங்க ரொம்ப யூத்தா தெரிவாங்களாம். ஆனா நாம மாடு மாதிரி வெயில்ல சுத்தி பொல்யூஷன்ல நல்லா சுத்திட்டு வந்தா நம்ம மூஞ்சும் யூத்ல இருந்து சீக்கிரமாவே பழைய டெலிபோன் பூத்தா மாறிடும். உடனே பக்கத்துல கடைக்கு போயிட்டு சன்ஸ்கின் லோஷனை வாங்கி டெய்லியும் ஸ்கின்ல தடவி உங்க உடம்பையும் பளபளப்பாக்கிடுங்க. திக் ஸ்கின். டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எபிடர்மிஸோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்கிற ஸ்ட்ரேட்டம் கோர்னியம் அப்படின்ற லேயர் தான் ஸ்கின்லயே ரொம்ப திக்கான லேயரா. இந்த ஸ்ட்ராங் லேயர் தான் நம்மள என்விரான்மெண்ட் கிட்ட இருந்து ரொம்பவே பாதுகாக்குது. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஸ்ட்ரேட்டம் கோர்னியம் அப்படின்ற லேயரை ஹார்னி லேயர் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்கு காரணம் அந்த செல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா அனிமல்ஸோட கொம்பு மாதிரி இருக்கிறது தான். ஹார்மோன் டெஸ்டாஸ்டிரோன் தான் ஆணுக்கு இருக்க ஸ்கின் திக்னஸ்க்கு காரணமா. இதனாலதான் பெண்களை விட ஆண்களோட ஸ்கின் 25% ரொம்ப திக்கா இருக்கு. ஆனா வயசாக வயசாக ஸ்கின்னோட திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சு கடைசியில பெண்களுக்கு இருக்க ஸ்கின் திக்னஸ் தான் நமக்கும் இருக்குமா? அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க ஸ்கின் டெக்ஸ்சர் எப்பவுமே வேற வேற மாதிரி தான் இருக்குமா? உதாரணத்துக்கு ஆண்களோட ஸ்கின் எப்பவுமே ரஃபா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு இருக்க ஸ்கின்ல பெண்களுக்கு இருக்க ஸ்கின்னை விட சீபம் ரொம்ப அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுமா? சீபம் அப்படின்றது சிபேஷியஸ் கிளாண்ட்ல இருந்து சுரக்கிற ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸ்.
இதுதான் ஸ்கின்னையும் ஹேரையும் மெயின்டைன் பண்ணி மாய்ஸ்சர் லெவலை ரொம்ப கண்ட்ரோலா வைக்குது. என்ன கேட்ட உடனே குஷியா இருக்கா? இதனாலதான் பெண்களை விட ஆண்களோட ஸ்கின் எப்பவுமே ரொம்ப லேட்டா தான் டேமேஜ் ஆகுது. கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு, நம்ம எல்லாம் ஸ்கின்ன ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டோம், பெண்கள் தான் ஸ்கின்ன ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு. அதனாலதான் கடவுளா பார்த்து நமக்கு திக்கான ஸ்கின்னா கொடுத்துருக்காரு. மென்ஸ் பாடி ஸ்கேன் லாக்டேட். ஓ மை காட், என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கீங்களா ஆண்களுக்கு எதுக்குடா நிப்பிள் இருக்கு அப்படின்னு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கரு உருவாகும் போது நம்ம லைஃப் ஆரம்பிச்சது ஒரு பொண்ணாதான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமன் பேட்டர்ன் இருக்கு, அதனாலதான் பெண்கள் மாதிரி ஆண்களுக்கும் நிப்பிள் இருக்கு. ஆனா இந்த நிப்பிள்ல பால் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும், வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட செஸ்ட்லயும் மில்க் டக்ட் மேம்லரி டிஷ்யூ எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்ல, பால் சுரக்க தேவைப்படுற ஆக்சிடாக்சின் புரோலாக்டின் அப்படின்ற ஹார்மோன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. உடனே எனக்கு எப்ப வேணாலும் பால் வருமோ அப்படின்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. ஆனா சில இடத்துல ஆண்களுக்கு தானாவே அவங்க மார்பில இருந்து பால் ஒழுகுனதா ரிப்போர்ட்டும் இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க உடம்புல புரோலாக்டின் அப்படின்ற பால் ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன் ரொம்ப அதிகமா இருந்ததுதான். இதை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம், அதனால கவலைப்பட தேவையில்ல. வெளியில வர ஆரம்பிச்சது இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கலாம். டீனேஜ் பருவத்துல நம்ம உடம்புக்குள்ள ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடக்கும். அந்த ஸ்டேஜ்ல தான் இந்த குரல் வளையும் நமக்குள்ள உருவாகும். நம்ம தொண்டைக்குள்ள லாரின்ஸ் அப்படின்ற பார்ட் ஒன்னு வளர்ந்து வெளியில வரும், அதைத்தான் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எதுக்குன்னா இதோட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வாய்ஸும் டீப்பாவும் லோவாவும் மாறும். சில பேருக்கு வாய்ஸ் ரொம்ப கண்ணீர்னும் லாரின்ஸ் ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கும், அவங்களுக்கு தொண்டையில இருக்க குரல் வலை ரொம்ப பெருசா தெரியும். இன்னொரு விஷயம் சொல்லவா, பெண்களுக்கு கூட ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்கு, ஆனா அவங்களுக்கு ரொம்பவே சின்னதா இருக்கும். அது எதுக்குன்னா அவங்களோட தைராய்டு கிளாண்டையும் வோக்கல் கார்டையும் பாதுகாக்கிறதுக்காக தான். ஆனா சில பெண்களுக்கு ஆடம்ஸ் ஆப்பிள் ரொம்ப பெருசா இருக்கும், அதுக்கு காரணம் அவங்க தொண்டையில இருக்க லாரின்ஸ் ரொம்ப பெருசா வளர்றது. அது மட்டும் இல்ல, சில நேரத்துல டெஸ்டோஸ்டிரோன் அதிகமா இருந்தாலும் அவங்களுக்கு பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலர் பெர்செப்ஷன். உங்க அம்மாவையோ வைஃபையோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டையோ ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த சம்பவம் உங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். நம்ம கிட்ட ஏதாவது கலர் செலக்ட் பண்ண சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லோ, கிரீன், பிங்க், ஆரஞ்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அவங்க எல்லோ, லெமன், ஸ்கை ப்ளூ, லாவெண்டர் அப்படின்னு வித்தியாச வித்தியாசமான கலரை சொல்லி நம்மளையே குழப்பிடுவாங்க. அப்பதான் நமக்கே தெரியும், ஓ இவ்வளவு கலர் இருக்கா அப்படின்னு. இதுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த எஸ்க்ரோமோசோம் தான். நமக்கு ஒரே ஒரு எஸ்க்ரோமோசோம் தான் இருக்கு, ஆனா அவங்களுக்கு ரெண்டு எஸ்க்ரோமோசோம் இருக்குல்ல, அதனால அவங்க கண்ணில் இருக்க ரெட்டினாவோட கோன் செல்ஸ் எல்லாமே நேச்சுரலாவே ரெண்டு மடங்கு அதிகமா தான் இருக்குமா. அதனால தான் அவங்க கண்ணில் மட்டும் வித்தியாச வித்தியாசமான கலர்லாம் மாட்டுது. ஆனா நமக்கு இருக்கிற ஒன்னே ஒன்னு பிரைட்னஸ் சேஞ்ச் ஆனா ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா? அதனால பொண்ணுங்க கூட மட்டும் ட்ரெஸ் எடுக்க போயிடவே போயிடாதீங்க, நம்ம உயிரை எடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்போ மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.